என்னோடய பேர் வின்சென்ட். எங்களோட ஷாப் நேம் வந்து அக்வாஸ்டார். நாங்கள் கிட்டத்தட்ட 33 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ கொளத்தூரில் 20 இயர்ஸாகவும், அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல ஒரு 13 வருஷமாகவும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்கலி கொளத்தூர் வந்து கலர் ஃபிஷ் அப்படின்னாலே இந்தியா லெவலில் இல்லை, வேர்ல்ட் லெவலில் இஸ் ஃபேமஸ். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரேடர்ஸும் எல்லா ஹோல்சேலர்ஸும் ஸ்டார்டிங்கிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே தண்ணி வசதி நல்லாயிருக்கு, ஏரியை ஒட்டி இருக்குது, வாட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லா ப்ரீடர்ஸும் எல்லா ஃபார்மர்ஸும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ 20 வருஷம் முன்னாடி இங்கே லேண்ட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ அதனால் ஃபிஷ் ஃபார்ம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் மாதிரி வேறு சோர்ஸ்க்கு வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் வர டைமு. அந்த டைமில் அக்வேரியம் இண்டஸ்ட்ரி வந்ததுனால எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்காக குளத்தூர் தேடி வந்தோம். ஸோ இப்போ குளத்தூர் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் இல்லை, உலக லெவலில் வந்து ரொம்ப வேர்ல்டு லெவலில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்குது அக்வேரியம் ஃபிஷ்ஷு. இங்கே கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 200-300, 400, 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் இங்கே வந்து கடைக்காரங்க வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 பேர் ஃபேமிலியோடு வந்து குளத்தூரில் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் குளத்தூர் வந்து மற்ற எந்த தமிழ்நாட்டில் ஒரு எந்த ட்ரேடுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல். ஏன்னா மற்ற ட்ரேடு எல்லாமே என்னன்னு பண்ணலாம், பட் இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனசு திருப்தியோடு ஜனங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது இந்த ட்ரேடு. அதனால ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ குளத்தூரில் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 180 ஷாப்ஸ் இருக்குது. 180 ஷாப்ஸில் சின்ன ஷாப்லேருந்து பெரிய ஷாப் உள்ளவங்க வரைக்கும் இருக்காங்க. இங்கேருந்து ஃபுல்லாக ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். குளத்தூரை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கிட்டக்கிட்ட 400-500 ஃபிஷ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 500 ஃபிஷ் ஃபார்மில் வித விதமாக ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணி டெய்லி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. இட்ஸ் அ மெயின் குளத்தூர் வந்து மெயின் அக்வேரியம் ஆர்னமெண்டல் ஃபிஷ்க்கு மெயின் மார்க்கெட்டாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லும்போது வந்து மெயினாக வந்து உலக லெவலில் வந்து கிட்டத்தட்ட 10-15 கண்ட்ரிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா சில ஃபிஷஸ் வந்து இந்தியாவில் ஃபெமிலியராக இருக்கும், சில ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பர்டிகுலராக சில சிக்லெட்ஸு, மோலிஸ், சில வெரைட்டி கோல்ட் ஃபிஷஸ் இதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஃபாரின் ஃபிஷஸ் வந்து சம் தேவைக்கு கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கேயே நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப டேலண்ட் அதிகமாக இருக்குது, இங்கேயே வச்சு எல்லா ஃபிஷ்ஷையும் உற்பத்தி பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே உற்பத்தி பண்ண ஃபிஷ்ஷை கூட நிறைய ஃபிஷ்ஷஸை வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணதுன்னு சொல்லி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஃபாரின் ஃபிஷ்ஷுனால் கொஞ்சம் மவுஸ் அதிகம், இந்தியாவில் ப்ரீட் பண்ணதுன்னு சொன்னால் கொஞ்சம் மவுஸ் கம்மி. அதனால் லோக்கல் ஃபிஷ்ஷையே இம்போர்ட்டட் ஃபிஷ்ன்னு சொல்லி தான் விற்க வேண்டியதாக இருக்குது. கோல்ட் ஃபிஷ், மாலி, கோராமிஸ், இந்த பெட்டாஸ், ஃபைட்டர்ஸ், சிக்லெட்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக சேல் ஆகிற வெரைட்டிஸ். ஜென்ரலாக எல்லாருமே வந்து நினச்சவங்க வீட்டில் வச்சு வளர்க்க முடியும், ஈஸியாக மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கிறனால. பெஸ்ட்டான ஃபிஷஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஃப்ளோரான், சிக்லெட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஜென்ரலாக வந்து வாஸ்துன்னு சொல்லுவாங்க. வாஸ்துன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட். வாஸ்து ஃபிஷ் ஃபுட் அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஃபிஷ் ஃபுட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, அதை வாங்கி அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு. ஃபிஷ் லைஃப் டைம்னு சொல்ல முடியாது, நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதிகபட்சமாக 75-80 வயசு வரைக்கும் கூட மீன் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு. ப்ரீடிங் போட்டனுமே முட்டை வச்சனுமே நாங்கள் பூச்சி, வேளச்சேரி, பெருங்குடி, இருக்கஞ்சேரி குட்டை, பெரிய குட்டை இருக்குது, மொத்த காவா தண்ணி போய் மொத்தம் தண்ணி போல சேர்ந்துருக்கும். அங்கே தான் அந்த பூச்சி உருவாகும். அந்த பூச்சி எடுத்து வந்து தொட்டியில் வளர்த்து ஒரு 60 நாள் தொட்டியில் அந்த பூச்சி ஊற்றி ஊற்றி வளர்ப்பாங்க. வளர்த்து ஒரு 3-4 ஏக்கர் தோண்டி அதில் விட்டு வளர்த்து அங்கே கொண்டு போய் இந்த சைஸில் வந்தோடனே அங்கே போய் விட்டுருவாங்க. விட்டு சுற்றி வலை கட்டி அதை குக்கு அடிச்சிடாப்ப மேல் வலையும் போட்டு சுற்றி பாதுகாத்து ட்ரெயின் ஃபுட்டு வைப்பாங்க. அப்போ வந்து என்னென்ன, இப்போ டெய்லி வந்து அன்றாட இப்போ இதுக்கு தான் மீன் கொடுக்க முடியும், நம்மளுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துன்னு மொத்தமாக நம்ம இப்போ ஹோல்சேல் பண்ணுற மாதிரி ஹோல்சேல் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஹோல்சேல் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ப்ரீடரை வந்து கவனிக்கிறது ஆள் கிடையாது. ப்ரீடருங்களை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷாப்காரங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குற ரேட்டு தான் நம்ம தர வேண்டியதாக இருக்குது. அதை மண் பண்ணும்போது அவங்க டிமாண்ட்ஸ் பண்ணுறாங்க, நம்மளால் உண்மையான ரேட்டை சொல்லி நம்ம உழைப்புக்கேற்ற ரேட்டு நம்ம சொல்ல முடியல. சொன்னாலும் அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால, காம்படிஷன் இருந்ததுனால மார்க்கெட் உடைய நிலைமை வந்து டவுன் ஆகிடுவது. ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பூச்சினை வச்சுன்னு வராங்க, 2 மணி 3 மணி போகிற வழியில் எதனா ஒரு விபத்து கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த தண்ணி இறங்குற அந்த தண்ணி வந்து மோசமான தண்ணி, ஏன்னா அந்த பூச்சி உருவாகிறது அதில் தான், இயற்கையான இதுவே அதில் தான் கிடைக்குது. செயற்கையாக எதுவும் செஞ்சு எதுவும் பண்ண முடியல.
ஒரு குட்டியை காப்பாத்து அவ்வளோ கஷ்டம். குட்டினா அந்த சின்ன சின்ன குட்டி இல்லை, நம்ம அந்த முட்டை எப்போ எப்படிடும் அது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் பொறிச்சிடும். அந்த குட்டி காப்பாற்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் அதை காப்பாற்றி இது பண்ணுறது தான் இவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆனால் கஷ்டமான வேலை அது.